हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनके नम्बर चैनल और हेल्थियान रेसिपी दाँ वीडियो चली तरप नरे हेर ग्रोथ प्राब्लम अद्रम वेट लास् पड़नों आना रोम हेल्तिया सापड़ों ना ग्लोइंग स्किन्न वेमें रेसिपी और तीर्वा नम्बर इनकी प्रोटीन लड्डू एपी पड़े वीडियो चलो वीडियो स्किपन फांग वीटे कंपा ट्रे पड़ी पांग इतनी पड़ेद पात्र இந்த ரெசிபி பண்றதுக்கு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துறலாம். இதல உள்ள ஸ்கின் எதுமே வேண்டாம், அதை ஃபர்ஸ்டே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், ஆனாலும் நான் இத லைட்டா வறுத்து எடுத்துக்க போறேன். லைட்டா வறுத்துக்கிட்ட அப்புறம் இத ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. இப்போ அதே panலயே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 15 பிஸ்தா, அப்புறம் ஒரு 10 15 போல பாதாம் இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டா அந்த பாதாம்ல வந்து ஒரு டார்க் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப அதே panலயே அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை இது கிடைக்கலனா நீங்க வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு நல்ல பொரியற சவுண்ட் வரணும், அது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே panலயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்திருக்கிறேன். flax seeds னு சொல்வோம்ல, இதுதான். இது ஹேர் growthக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா இது நீங்க சேர்த்துக்கணும். இது நல்லா பொரியணும், அத அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஆளி விதையை வறுத்துக்கிட்ட அப்புறமா அதே panலயே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்திருக்கிறேன். இது வீட்ல இருந்தனா சேர்த்துக்கோங்க, இல்லடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாரப்பருப்பு நல்லா வறுத்துக்கிட்ட அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு desiccated coconut powder சேர்த்திருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை டெசிகேட்டட் கோகனட் இல்லாட்டி நீங்க வந்து நார்மலா தேங்காவை துருவி லைட்டா மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதல ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே panலயே நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதல ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நாம நல்லா வறுத்துக்கணும். நெய் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டினா சேர்த்துக்கோங்க. இத ஒரு பவுலுக்கு மாத்தி இருக்கறேன். இப்போ வறுத்து வச்சிருந்த எல்லா நட்ஸையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல இருந்து எண்ணெய் விட்டு வர அளவுக்கு நாம அரைக்க தேவையில்லை, லைட்டா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இத வந்து பவுலுக்கு மாத்திரலாம். இது போலவே எல்லா நட்ஸையுமே நாம அரைச்சு எடுத்துறலாம். ஃபைனலா இது கூடால நான் வந்து வறுத்து வச்சிருந்த தேங்காய் பவுடரை சேர்க்கறேன். இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. இதல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கறேன். நான் வந்து பொடிச்சு வச்சிருந்த வெல்லம் தான் சேர்க்கறேன். இந்த வெல்லத்துல வந்து நமக்கு கம்பிப்பதம் எதுவுமே தேவையில்லை. இது கரஞ்சி மட்டும் வந்தா போதும். கரஞ்ச அப்புறமா இத எடுத்து நாம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவுல சேர்த்துறலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். இதல சர்க்கரையை நம்ம வந்து மெல்ட் பண்ணி சேர்த்திருக்கறனால இது இப்ப நல்லா சூடா இருக்கும். இத அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா செட் ஆகி இருக்கும்.
இப்போ பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லாவே செட் ஆயிருக்கு இனிமே இத உங்களுக்கு ஏத்த ஷேப்ல ரவுண்டாவோ இல்ல வேற என்ன ஷேப்பும் பிடிக்கணும் அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட லட்டு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் டெய்லி பெரியவங்களா இருக்கீங்கனா இந்த லட்டுல ஒரு லட்டு சாப்பிடுங்க குட்டீஸ்க்கு பாதி லட்டு கொடுத்தா போதும் ரொம்ப ஹெவி ஆயிரும் இந்த ஹெல்தியான புரோட்டீன் லட்டுவை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில உங்களை மீட் பண்றேன் फ्रेंड्स பை